பிக் பாஸ்ல நிக்சன் அர்ச்சனா கிட்ட சண்டை போட்ட பிறகு கத்தி எடுத்து பூர்ணிமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ரசிகர்கள் கண்டிப்பா இதற்கு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னாச்சு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல கலை கல்லூரி டாஸ்க் போய்கிட்டு இருக்கும் போது அர்ச்சனாக்கும் நிக்சனுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் போய்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒருத்தர் வார்த்தையால மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்ச அடுத்த நாள் விஷ்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நிக்சனுக்கும் அர்ச்சனாக்கும் மறுபடியும் சண்டை வந்துருச்சு. அதுல நிக்சன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுலயும் குறிப்பா வினுஷா மேட்டர் யாராவது எடுத்தீங்க அப்படின்னா சுருங்கிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டு விட்டது. அர்ச்சனாவை பார்த்து நீ எல்லாம் பொண்ணா வாடி போடின்னு பேசினது துப்புனது அப்படின்னு ஏகப்பட்ட வல்கரான விஷயம் பண்ணியிருந்தாரு. இது வெளியில பயங்கர வைரலா போயிருச்சு. இதுக்கே அவருக்கு வார்னிங் கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருந்த இந்த ஒரு வேலையில ரீசெண்டா ஒரு வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா பூர்ணிமாவும் நிக்சனும் கிச்சன்ட இருக்காங்க. அப்ப சிங்க்ல பூர்ணிமா ஒரு விஷயம் கழுவிட்டு இருக்கும் போது நிக்சனை பார்த்து கேட்கிறாங்க, கோபமா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது நிக்சன் பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து அந்த இடத்துக்கிட்ட சொல்கிறாரு, கையில் கத்தி இருக்கும் போது கோபமாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கிட்ட ஒரு நொடி பூர்ணிமாவே ஷாக் ஆகிட்டாங்க. டே என்னடா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு. அண்ட் நிக்சன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே விடுங்க விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு போயிருந்தார். இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. கையில் கத்தி இருக்கும் போது அவர் எப்படி இந்த மாதிரி பேசலாம்? அப்போ இது வந்து டைரக்ட்லி ஒரு சில விஷயங்களை மீன் பண்ணுது இல்லையா? கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு நிக்சனுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா முழுக்கவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த வாரம் வேற மெக்ஸாம் புயல்னால எலிமினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால எலிமினேஷன் நடக்கணும் அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்தா மட்டும்தான் உண்டு. ஸோ இவரோட இந்த ஒரு அட்ராசிட்டிஸ்க்காக ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போகிறாங்களா இல்லை கமல் சார் வார்னிங் மட்டும் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் நிக்சன் பொண்ணுங்கக்கிட்ட இந்த மாதிரி போயிட்டு பண்ணது உண்மையிலுமே தப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.